வணக்கம். இந்த நில உலகிலே மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக உயர்ந்தவர்கள் பலர். புனித மார்கரீத் மரியம்மாள் அவர்கள் 1647 ஆண்டு ஜூலை திங்கள் 22 நாள் திங்கட்கிழமை பிரான்ஸ் நாட்டிலுள்ள வெரேவுரு என்னும் ஊரில் பிறந்தார். சிறு அகவையில் சுறுசுறுப்புடன் குழந்தைகளுக்குரிய அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவராக வளர்ந்தார். வண்ணத்து பூச்சிகளின் பின்னால் ஓடுவதும், அழகான பூக்களில் தன் மனதை பறிகொடுப்பதும், மீன்களை கண்டுகளிப்பதும், பலவண்ண கற்களால் சிறு சிறு வீடுகள் கட்டி விளையாடுவதும் மார்கரீத்துக்கு விருப்பமான செயல்கள். மார்கரீத் மரியம்மாளின் ஞானத்தாய் அவர்கள் ஒரு காட்டின் நடுவில் அமைந்திருந்த ஓர் அழகான வீட்டில் வசித்து வந்தார்கள். அந்த வீட்டிற்கு மார்கரீத்தை அழைத்து சென்றார்கள். அப்போது மார்கரீத்திற்கு அகவை 4. மிகவும் அடர்ந்த காட்டின் மத்தியிலே இருந்த வீட்டிற்கு அருகில் மீன்கள் நிறைந்திருந்த குளம் ஒன்றும் இருந்தது. அந்த குளத்தில் உள்ள மீன்களை மார்கரீத் ரசிப்பார். அழகான இயற்கை சூழல் நிறைந்த அந்த இடத்தில் சிறுமி மார்கரீத் மகிழ்ச்சியாக விளையாடினாலும் தனிமையில் இயேசுவுடன் பேசுவதை மிகவும் விரும்பினார். பாவத்தைப் போல் கெட்டது வேறு எதுவும் இல்லை என்று உணர்ந்து அந்த அகவையிலிருந்தே தன்னை தூய்மையாக வைத்து கொண்டார். ஞானத்தாயின் மிகப்பெரிய அந்த வீட்டில் ஒரு தேவாலயமும் இருந்தது. மார்கரீத் பல வேளைகளில் அங்கேதான் இருப்பார். முழங்காலில் நின்று கைகளை கூப்பி நற்கருணை பேழையை உற்று நோக்கி இயேசுவுடன் பேசி கொண்டிருப்பார். ஒரு நாள் மார்கரீத் பீடத்தின் முன்பாக முழங்காலில் நின்று இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக உள்ளே வந்த மார்கரீத்தின் ஞானத்தாய் மார்கரீத்தை பார்த்தார். இயேசுவே, இதோ உமக்காக நான் என்றும் கன்னியாக இருப்பதாக வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன் என்று மார்கரீத் இறைவனிடம் பேசுவதை ஞானத்தாய் கேட்டார்கள். இச்சிறிய அகவையில் இப்படி ஒரு உறுதியை இறைவன் முன் வைக்கிறாளே, இந்த உறுதிமொழியின் பொருள் தெரியாத நிலையில் இந்த வாக்கியம் இவள் வாயிலிருந்து வருகிறதே என்று வியப்பெய்தினார் ஞானத்தாய். மார்கரீத்திற்கு அகவை 8 நடந்து கொண்டிருந்தபோது அவரது தந்தை இறந்து போய்விட்டார். மார்கரீத்தை அவரது தாய் மடத்தில் சேர்த்து விட்டார்கள். அங்கே மார்கரீத்தை நோய் பிடித்து கொண்டது. ஆகவே நிர்வாகம் அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டது. மார்கரீத்தின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நடப்பதற்கு கூட முடியாதவராக இருந்தார். எலும்பும் தோலுமாக காட்சியளித்த அவரை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். நோய்படுக்கையில் இருந்த தன் மகளை நினைக்கும் போதெல்லாம் தாயின் மனம் மிகவும் வேதனைக்குள்ளானது. அந்த வேதனையின் ஊடாக இறைவனை நோக்கி மன்றாடி வந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் தன் மகளை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுத்தார் தாய். மகள் மார்கரீத்தும் அம்மாவின் ஒப்புக் கொடுத்தலை கேட்டு, நான் குணமடைந்தால் கன்னிமரியின் மடம் ஒன்றில் சேர்வேன் என்று வாக்கு கொடுத்தார். மார்கரீத் வெகு விரைவாகவே நோயிலிருந்து மீண்டார். கன்னிமரியாளை மிகவும் நேசித்தார். கன்னிமரியாளை நினைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்ணான் நோன்பு இருப்பதாகவும் தேவதாயின் மந்திரமாலை சொல்வதாகவும் உறுதி எடுத்து கொண்டார். தனது இளம் வாலிப பருவம் தொடங்கிய காலம் முதல் ஆடிப்பாடி மகிழ்வாக இருந்தார் மார்கரீத். ஆனால் பாவத்தை மட்டும் அவர் செய்யவில்லை. ஒரு நாள் மாலை இயேசு கற்றூணில் அடிபட்டு இரத்தம் சிந்துவது போல் மார்கரீத்திற்கு தோன்றியது. நான் இந்நிலையில் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய வீணான ஆடம்பரம்தான் என்று இயேசு கூறுவது கேட்டது. இயேசுவின் மனதை நோகச் செய்து விட்டோமே என்று மண்டியிட்டு கண்ணீர் வடித்தார் மார்கரீத். பஞ்சுமெத்தையில் படுப்பதற்கு பதிலாக கரடு முரடான குச்சிகளின் மீது படுத்து உறங்கலானார். இதுபோன்ற பல தவ முயற்சிகள் செய்து தன் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மார்கரீத்தின் தாய் தங்குவதற்கு கூட வீடில்லாத ஏழையாக இருந்தபடியால் தாயும் மகளும் உறவினர் ஒருவர் வீட்டில் ஒரு ஓரத்தில் தங்கி கொண்டு அவர்கள் சொல்லும் வேலைகளை செய்து வந்தார்கள். அந்த உறவினர்கள் மார்கரீத்திற்கு காலை முதல் இரவு வரை வேலைகளை கொடுத்து செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தி வந்தார்கள். அவர்களிடம் வேலைகளை செய்ய இயலாமல் மாட்டுக் கொட்டகையிலோ பெரிய கற்பாறைகளுக்கு பின்போ மறைந்து கொள்வார் மார்கரீத். அப்படியே எவ்வளவு நேரம்தான் இருக்க முடியும்? வீட்டிற்கு வருவார். வந்ததும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அடி உதைகள் சொல்லி மாளாது. அதன் பிறகு அடி வாங்குவதை விட வேலையை செய்து விடுவோம் என்று முடிவெடுத்தாலும் கூட அவர்கள் தரும் வேலைகளை செய்து முடிக்க இயலாமல் போனது. அப்பொழுது அந்த உறவினர்கள் மார்கரீத்தை சோம்பேறி என்று தூற்றுவார்கள். சில சமயங்களில் சாப்பாடு தராமல் பட்டினி போட்டு விடுவார்கள். கூடவே அடிக்கவும் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு போக விடாமல் வேலைகளை கொடுப்பார்கள். நான் கோவிலுக்கு போக அனுமதி கொடுங்கள் என்று மார்கரீத் கேட்கும் போதெல்லாம், நீ பொய் சொல்லுகிறாய், நீ கோயிலுக்கு போகாமல் விளையாடப் போகிறாய் என்பார்கள்.
மார்கரீத் பல நேரங்களில் பட்டினியாக இருந்திருக்கிறார். உறவினர்கள் உணவு தரும் நேரங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவில் தெருவோரங்களில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து தானும் உண்பார். இதை காணும் உறவினர்கள் உணவை திருடி சென்று கொடுக்கிறாள் என்று திருட்டு பட்டமும் கட்டுவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முறை கூட அந்த உறவினர்களை மனதில் கூட மார்கரீத் திட்டியதில்லை. சிறு பிள்ளைகளை கூட்டி வைத்து அவர்களுக்கு ஆண்டவரின் சிறப்புகளையும் போதனைகளையும் சொல்லித் தருவார். மார்கரீத்திற்கு இந்த பக்குவத்தை இயேசு கொடுத்திருந்தார். நீ இவர்களை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, அவர்கள் என்ன செய்த போதிலும் அதற்கெல்லாம் நான் தான் காரணம், என் பாவங்களுக்காக நான் இன்னும் துன்பப்பட வேண்டும் என்று சொல் என்று இயேசு கற்பித்ததை கை கொண்டார் மார்கரீத். ஒவ்வொரு நாளும் வேலைகளை முடித்தபின் இரவில் இயேசுவுக்கு முன் முழங்காலில் நின்று அழுவார். அந்த அழுகை அவருக்காக அல்ல, இயேசுவின் பாடுகளை நினைத்து கண்ணீர் வடிப்பார். ஒரு கிறிஸ்துமஸ் நாளில் அவரால் திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. அன்றைய நாள் முழுவதும் மார்கரீத் அழுது கொண்டே இருந்தார். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது, அந்த நாள் என் வாழ்க்கையில் வருத்தத்திற்குரிய நாள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு முறை மார்கரீத்தின் தாய்க்கு தலையில் ஒரு பெரிய கொப்பளம் ஏற்பட்டு அதில் சலம் கோர்த்து கொண்டது. அவரை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, மருத்துவம் பார்ப்பதற்கும் வசதி இல்லை. அந்த நிலையில் அழுகிப்போன சதையை மார்கரீத்தே வெட்டி எடுத்தார். உறவினர்கள் மார்கரீத்தின் தாய்க்கு உணவு கொடுக்கவில்லை. தாயின் பசியை போக்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் மார்கரீத். இதை மிகவும் அவமானமாக கருதினார். என்றாலும் தாயின் பசியை போக்க வேண்டுமே என்ற இக்கட்டான சூழலில் அதை செய்தார். இந்த மோசமான நிலையில் மார்கரீத் நம்பிக்கை இழந்து தனக்கு வழிகாட்டியாக யாரையாவது அனுப்புங்கள் ஆண்டவரே என்று இயேசுவிடம் வேண்டினார். நான் உனக்கு போதாதா, அச்சம் எதற்கு? நான் நேசிக்கும் ஒரு குழந்தை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின் கரங்களை விட்டு எப்படி தவற முடியும் என்று இயேசு பதிலளித்தார். மகளின் துன்பங்களை பொறுத்து கொள்ள முடியாத மார்கரீத்தின் தாய், நாம் இருவருமே துன்பப்படுகிறோம், உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், நானும் உன்னோடு வந்து விடுகிறேன், மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார். மார்கரீத்தோ, திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை, நான் மடத்தில் சேருவதாக தேவதாயிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தாயிடம் கூறவே, நீ மடத்தில் சேர்ந்தால் நான் நிச்சயமாக இறந்து விடுவேன், நீ என் மரணத்திற்கு காரணமாகிவிடுவாய் என்றார். ஆனால் மார்கரீத் தான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்றார். அதற்கு தாய், நீ வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கின் பொருள் தெரியாமல் கொடுத்து விட்டாய், புரிந்து வாக்கு கொடுக்கும் அளவிற்கு உனக்கு அப்போது வயது இல்லை, ஆகவே அந்த வாக்கை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, மேலும் நான்காவது கட்டளைப்படி நீ உன் தாயை பாதுகாக்க வேண்டும் என்றார். சில நாட்கள் யோசித்த மார்கரீத் தன் தாயை தேற்றும் எண்ணத்துடன் திருமணத்திற்கு இசைந்தார். இளைஞர்கள் அவரை மணந்து கொள்ள முன்வந்தனர். அவரும் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்திருந்தார். அப்போது இயேசு தோன்றி, நான் உன்னை எனக்கென தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ சிறுமியாக இருக்கும்பொழுதே கண்ணிமை வார்த்தைப்பாடு கொடுத்துள்ளாய், நீ அவ்வாறு செய்ய உன்னை தூண்டியது நான்தான் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல், என்னை விட்டு நீ அகன்றால் உன்னை நான் கைவிட்டு விடுவேன், ஆனால் நீ எனக்கு பிரமாணிக்கமாயிருந்தால் என்னையே உனக்கு கொடுப்பேன் என்றார் இயேசு. இயேசுவின் இந்த வார்த்தைகள் மார்கரீத்தை முழுவதுமாக மாற்றின. வாலிபர்களின் பாசமோ உங்களது கண்ணீரோ இனி என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் உடனடியாக மடத்தில் சேரப்போகிறேன் என்று தாயிடம் உறுதியாக கூறிவிட்டார். தாய்க்கும் வேறு வழி தெரியவில்லை என்றாலும் மகளுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். நீ உன் அத்தை சேர்ந்துள்ள கண்ணீர் மடத்தில்தான் சேர வேண்டும் என்றதுதான் அந்த நிபந்தனை. இதை முழுமையாக மார்கரீத் ஏற்கவில்லை எனினும் தாய் இந்த அளவிற்கு ஒப்புதல் அளித்ததால் தன் அத்தை இருந்த கண்ணீர் மடத்திற்கு சென்று தன் அத்தையிடம், நான் இங்கு இருப்பதாயிருந்தால் அது உங்கள் மேல் கொண்ட அன்பினால் மட்டுமல்ல, ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பால்தான் மடத்தில் சேர விரும்புகிறேன் என்றார். இவரது இக்கூற்றுக்கு காரணம் பாரலே மோனியால் என்னுமிடத்தில் உள்ள தேவதாயின் மடத்தில் சேரவே மார்கரீத் விரும்பினார். அவ்வாறே அங்கு சென்றார். செல்லும் வழியில் பல இடைஞ்சல்கள், மனக்குழப்பங்கள். மடத்தின் வாயிலுக்குள் கால் வைத்ததும் அவையெல்லாம் பறந்தோடிவிட்டன. அமைதியான இன்பம் அவரது உள்ளத்தை நிறைத்தது. சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று அரசியாக்கப்பட்டவர் போல உணர்ந்தார் மார்கரீத். நவ சந்நியாசத்தை தொடங்கிய மார்கரீத் கண்ணியர் உடையை அணிந்தார். நவ கண்ணியர்களின் கண்காணிப்பாளர் மார்கரீத்துக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஓவியனின் முன் வைத்த துணி போல் உன்னை நமதாண்டவரிடம் கையேழி, நம்முடைய ஆத்மம்தான் துணி,
ஓவியராகிய இயேசு புண்ணியங்களை அதன் மீது வரைவார் என்றார். முட்களும் பூக்களும் நிறைந்த பாடுபட்ட சுரூபத்தை மார்கரீத்துக்கு ஆண்டவர் காட்டி, இதை நான் உனக்கு அளிக்கிறேன், இதிலுள்ள பூக்கள் கீழே விழும், முட்கள் மட்டும் மிஞ்சும் என்றார். இதன் மூலம் மார்கரீத் இயேசுவிற்காக துன்பங்கள் பல அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று அறிந்து கொண்டார். பல ஒருத்தல் முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தார் மார்கரீத். வெண்ணையால் செய்த பாலாடை கட்டிகள் மார்கரீத்திற்கு பிடிக்காது. இருந்தாலும் இயேசுவுக்காக அதை உண்டார். ஒரு நாள் இயேசு அவருக்கு முன் தோன்றி தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அவரிடம் சொன்னார். மடத்தில் இருந்த ஒரு நவகன்னியரோடு மிகவும் நட்பாக இருந்தார் மார்கரீத். சில நாட்களில் அந்த நட்பு ஆண்டவர் மேல் கொண்டுள்ள நட்பை குறைத்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த நட்பை உதறி தள்ளினார் மார்கரீத். இயேசு ஒருமுறை மார்கரீத்திற்கு இன்பம் நிறைந்த துறவர வாழ்க்கையை சித்தரிக்கும் படத்தையும் துன்பம் நிறைந்ததை குறிக்கும் மற்றொரு படத்தையும் காண்பித்து, இவற்றில் உனக்கு அதிக விருப்பமானதை தேர்ந்தெடு, எதை விரும்பி எடுத்தாலும் உனக்கு ஒரே மாதிரி அருக்கொடை அளிப்பேன் என்றார். உடனே மார்கரீத் தரையில் விழுந்து, இயேசுவே, என் ஆசை உமக்கு பிரியமுள்ளவளாய் நடப்பதே, நீங்கள் விரும்புகிறதே நானும் விரும்புகிறேன், எது உமக்கு மகிமையும் பிரியமும் தரக்கூடுமோ அதுவே என் ஆசை என்று பதில் கூறினார். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை படத்தை காட்டி, எனக்கு அதிக பிரியம் இதுவே, நான் உனக்கு தேர்ந்தெடுத்தது இதுவே, மற்றொரு படம் இன்பங்கள் நிறைந்த வான் வீடு என்றார். அன்புடன் படத்தை வாங்கி மார்போடு அணைத்து கொண்டார். அதில் மகிழ்ச்சியும் கொண்டார். மார்கரீத்திற்கு எப்போதுமே நல்ல மனதுடன் வேலைகளை செய்ய விருப்பம் உண்டு. சில நேரங்களில் பீங்கான் கோப்பைகளையும் சீசாக்களையும் கைதவறி அடிக்கடி உடைத்து விடுவார். அதற்காக மற்றவர்களிடம் திட்டு வாங்குவார். ஆனாலும் பொறுமையுடன் இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்வார். கன்னியர் மடத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள அம்மா அவர்கள் ஒரு நாள் மார்கரீத்திடம் கழுதைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லுமாறு கூறினார். கழுதைகள் காய்கறி தோட்டத்திற்குள் புகாமல் பார்த்து கொள்வதுதான் மார்கரீத்தின் வேலை. அவற்றை பார்த்து கொண்டிருந்த போது இரண்டு கழுதைகள் ஒரு தோட்டத்திற்குள் புகுந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் திடீரென்று இயேசு அவருக்கு முன் தோன்றினார். ஆண்டவரிடம் பேச வேண்டும், அதே நேரத்தில் தோட்டத்திலே புகுந்திருக்கிற கழுதைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு திருப்ப வேண்டும். குழப்பத்தில் இருந்த மார்கரீத்திடம் ஆண்டவர் கூறினார், அவைகளை விட்டுவிடு, சேதம் எதுவும் ஏற்படாது என்றார். தோட்டத்தில் புகுந்த கழுதைகளை பார்த்த இன்னொரு சகோதரி, தோட்டம் சேதமாகி போகும் என்று மற்ற சகோதரிகளையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்குள் ஓடினார். ஆனால் கழுதைகள் எதையும் நாசம் செய்யவில்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தன. மார்கரீத்திடமிருந்து இயேசு பல தியாகங்களை எதிர்பார்த்தார். ஒரு நாள் அவர் தன் பலவீனத்தினால் எதையும் செய்ய முடியவில்லை. இயேசு ஆண்டவர் தனது காயம்பட்ட உடலை அவருக்கு காட்டி, நான் உனக்காக எத்தனை துன்பங்கள் அனுபவித்திருக்கிறேன் பார், என் மீது உள்ள அன்பினால் உன்னை நீ மேற்கொள்ள மாட்டாயா என்றார். மார்கரீத் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, நான் என்ன செய்வேன், என் மனம் பலவீனமானது என்று கூற, உன் மனதை என் இதயத்தில் வை, அப்பொழுது நீ உன்னை மேற்கொள்வது எளிது என்றார் இயேசு. மார்கரீத்திற்கு நவசன்னியாச வாழ்க்கை நிறைவுக்கு வந்தது. தரித்திரம், கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய மூன்று வார்த்தைப்பாடுகளை கொடுக்கும் நாளும் வந்தது. இம்மூன்று வார்த்தைப்பாடுகளும் ஒரு துறவியை சிலுவையோடு அறையும் ஆணிகளைப் போலிருக்கும். இதற்கு முன்னெடுப்பாக 10 நாட்கள் தியானம் செய்ய தொடங்கினார் மார்கரீத். தியான நேரத்தில் பொது பாவ சங்கீர்த்தனம் செய்தார். அதன்பின் இயேசு அவருக்கு தோன்றி, உன் ஆத்துமத்தை பரிசுத்தமான துணியால் போர்த்த வந்திருக்கிறேன் என கூறினார். பனிக்கட்டி போன்ற தூய வெண்ணாடையால் போர்த்தப்படுவதை மார்கரீத் உணர்ந்தார். இது பச்சாதாபம் என்னும் திருவருட்சாதனத்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தூய்மையின் சின்னம். குருவானவர் நற்கருணைநாதரை ஏந்தி நிற்க மார்கரீத் 3 வார்த்தைப்பாடுகளினால் தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். பூசை முடிவில் குரு அவரிடம், நீ இன்று முதல் உலகிற்கு இறந்தவளாய் கடவுளுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என புத்தி சொன்னார். மார்கரீத் ஆனந்த கடலில் மூழ்கி இயேசுவிடம், இனி நான் உமக்காக, நீர் சிலுவையில் துன்புறுகிறீர், நானோ ஆனந்தத்தில் இருக்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீ என் கரங்களில் தவழும் பொம்மை, குழந்தைகள் பொம்மையோடு தம் நோக்கப்படி விளையாடுவது போல என் விருப்பப்படி உன்னை நடத்தி வழிகாட்ட என்னை அனுமதி என்றார். மார்கரீத் முற்றிலுமாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். மார்கரீத் அடிக்கடி தொண்டை நோயால் அவதிப்பட்டு வந்தார். அதன் காரணமாக அவரால் ஆண்டவரின் புகழை பாட முடிவதில்லை. இதை எண்ணி மிகவும் வருந்தி வந்தார். ஒரு நாள் அவர் ஆலயத்தில் இருக்கும்போது குழந்தை வடிவில் இயேசு அவர் கரங்களில் வந்திறங்கினார். இயேசுவே, நீங்களா என்னிடம் வருவது, உம்மை தொட நான் தகுதியற்றவள் என்று கத்த, குழந்தை இயேசு, நீ எந்த அளவிற்கு
ஒன்றுமின்மையை ஒத்துக்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு நான் உன் அருகில் வருகிறேன் என்றார். அப்போதே அவரது நோய் நீங்கி ஆண்டவரின் புகழை பாடத் தொடங்கினார். ஒருமுறை மார்கரெட் தன்னை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தார். அதற்கு இயேசு, நீ தூசி சாம்பல் போன்றவள், நீ ஏன் தற்பெருமை கொள்கிறாய், நீ ஒன்றுமில்லாதவள், பலவீனமும் துயரமும் நிறைந்தவள் என்று அவரை கண்டித்தார். பலமுறை உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மார்கரீத்திற்கு தோன்றி தங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்பர். இறந்த ஒரு அருட்சகோதரி நெருப்பினால் சூழ்ந்திருக்க அவருக்கு தோன்றி, கீழ்ப்படிதல் பிறர் சிநேகம் என்ற புண்ணியங்களுக்கு எதிராக நடந்ததனால் நான் இத்துன்பங்களை அனுபவிக்கிறேன் என கூறினார். ஒரு நாள் நிறுவப்பட்டிருந்த திவ்ய நற்கருணை முன் மார்கரீத் ஜெபிக்கும் பொழுது தமது ஐந்து காயங்கள் ஐந்து சூரியன்களைப் போல ஒளி கொடுக்க இயேசு அவருக்கு தோன்றி அக்கினி போல் எரிந்து பிரகாசிக்கும் தம் திரு இதயத்தை காண்பித்தார். மனிதர்கள் மேல் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் என் இதயத்தை பார், அன்பு அக்கினியை தன்னிடத்தில் வைத்து கொள்ள முடியாமல் எங்கும் பரப்பத் தேடுகிறது என்றார். பாடுகளின் போது பட்ட துன்பத்தை விட மனிதர்களின் நன்றிகட்ட தனத்தினால் நான் அதிகம் துன்புறுகிறேன். எனது அன்புக்கு பதில் அன்பு காட்டாது அசட்டைத்தனத்தை தான் காட்டுகிறார்கள். மகளே, நீயாவது எனக்கு ஆறுதல் தரமாட்டாயா? இந்த வார்த்தைகளை இயேசு நம் ஒவ்வொருவரிடமும் கூறுகின்றார். வியாழக்கிழமை இரவுதோறும் 11 மணியிலிருந்து 12 மணி வரை எனக்காக விழித்திருந்து ஜெபி. அப்பொழுது நான் பூங்காவனத்தில் அனுபவித்தவைகளை உனக்கு காண்பித்து அதை உணரும்படி செய்வேன். நீ என்னுடன் சேர்ந்து பாவிகளுக்காக வேண்டிக்கொள். அவ்வாறு செய்வதன் மூலம் என் சீடர்களால் நான் கைவிடப்பட்ட பொழுது நான் அடைந்த துயரத்தை நீ தணிப்பாய் என்று மார்கரீத்திடம் இயேசு கூறினார். 1675 திவ்ய நற்கருணை நாளன்று இயேசு மறுமுறையும் மார்கரீத்துக்கு தோன்றி தன் இதயத்தை காண்பித்து, இதோ இந்த திரு இதயம் மனிதர்கள் மேல் எல்லையில்லா அன்பு செய்கிறது, ஆனால் அந்த அன்புக்கு பதிலாக எனக்கு கிடைப்பது நன்றிகட்டதனம்தான். அன்பின் தேவ திரவிய அனுமானத்தினால் எனக்கு கிடைப்பதெல்லாம் அசட்டைத்தனமும் அவமரியாதையும் தேவ துரோகமுமே. இதற்கெல்லாம் நிந்தை பரிகாரம் செய்யும் பொருட்டு என் இதயத்தின் மகிமைக்காக தனிப்பட ஒரு திருநாளை ஏற்படுத்த விரும்புகிறேன் என்றார் நம் ஆண்டவர். என்னை போன்ற ஓர் எளிய கன்னியர் திருச்சபை முழுவதிலும் இத்திருநாளை ஏற்படுத்த சாத்தியப்படாதே, நானோ பலவீனமானவள் என மார்கரீத் இயேசுவிடம் கூற, இயேசு, பலவீனமானவர்கள் மூலம்தான் சாதாரணமாக என் வல்லமையை காண்பிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா என கேட்டார். இயேசு தம் திரு இதய பக்தியை பரப்பும் பணியை மார்கரீத் மரியம்மாளிடம் ஒப்படைத்தார். இதனை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக அவர் வியாதியாக இருக்கும் வேளையில் 5 மாதங்களுக்குள் நற்சுகம் அளிக்க இயேசுவிடம் கேட்குமாறு மார்கரீத்திடம் மடத்தின் தாயார் சொன்னார்கள். மார்கரீத் ஜெபித்தார். 5 மாதத்திற்குள் மார்கரீத் நற்சுகம் பெற்று எழுந்தார். இயேசு உண்மையிலேயே மார்கரீத்திடம் பேசுகிறார் என்று மடத்து தாயார் நம்பத் தொடங்கினார்கள். ஆனால் சில கன்னியர்கள் இதை நம்பாமல் அவரை பொய் சொல்லும் சதிகாரி என பாவித்து நடத்தினார்கள். சிலர் அவர் மேல் தீர்த்தத்தை தெளித்து கேலி செய்தார்கள். கேலி கிண்டலை மார்கரீத் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். மேலும் ஏழை குழந்தைகளுக்கு உணவளித்தால் என்ன சன்மானம் உண்டோ அதே சன்மானத்தை தன்னை கேலி செய்பவர்களுக்கும் கொடுக்கும்படி இயேசுவிடம் வேண்டிக் கொண்டார். இயேசுவின் திரு இதய பக்தி பரவுவதைக் கண்டு பொறாமை கொண்ட சாத்தான் அதை தடுக்க பலமுறை முயற்சி செய்தான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை தன்னால் நிறைவேற்ற இயலாமை குறித்து ஒருமுறை மார்கரீத் இயேசுவிடம் கூறினார். இயேசு, பற்றுறுதிமிக்க ஊழியனும் எனது உண்மை தோழனுமான கிளாட் கொலம்பியரை உன்னிடம் அனுப்புகிறேன், இப்பக்தியை பரப்ப முயற்சிக்கும்படி அவரிடம் கேள் என்றார். சேசு சபையைச் சேர்ந்த குருவானவரான கிளாட் கொலம்பியர் கன்னியர்களின் ஆத்தும குருவாக இருந்தார். மார்கரீத் அவரிடம் வந்தபோது, இவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், இயேசு இவரிடம் உண்மையில் பேசியிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இயேசுவின் திரு இதய பக்தியை பரப்பும் பணியில் ஈடுபடுமாறு அவர் மார்கரீத்துக்கு உற்சாகமூட்டினார். அதன் பிறகு சில காலம் கழித்து கிளாட் கொலம்பியர் உயிர் நீத்தார். அவரை அறிந்த மக்கள் அவரை ஒரு புனிதர் என்றே கொண்டாடினார்கள். எனவே அவருடைய ஞான குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டன. அவற்றின் மூலம் திரு இதய பக்தி உலகமெங்கும் பரவியது. ஏனெனில் இயேசு மார்கரீத் மரியம்மாளுக்கு கொடுத்த காட்சிகளின் முழு விவரம் அக்குறிப்புகளில் எழுதப்பட்டிருந்தன. மடத்து தோட்டத்தில் இயேசுவின் திரு இதய மகிமைக்காக ஒரு சிறு ஆலயம் கட்டப்பட்டது. முதல் முறையாக இயேசுவின் திரு இதய படம் அச்சடித்து கொடுக்கப்பட்டது. 1684 டிசம்பர் திங்கள் மார்கரீத் அவர்கள் நவ கன்னியர்களின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இயேசுவின் திரு இதயத்தின் மேல் பக்தியாயிருக்கவும் எல்லா செய்கையிலும் அவரை நிறைவு கொள்ள செய்யும்படியும் கன்னியர்களை தூண்டி வந்தார்.
இந்த நவசந்நியாச மடத்தில்தான் முதல் முறையாக 1685 ஜூன் திங்கள் இயேசுவின் திரு இதய திருநாள் கொண்டாடப்பட்டது. மார்கரீத்தும் எல்லா நவகன்னியர்களும் இயேசுவின் திரு இதய படத்திற்கு முன் மண்டியிட்டு தங்களையே அவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தம்மை நேசிக்கவும் தமக்கு உண்மை ஊழியம் செய்யவும் நமது உடல் ஆத்மா உயிர் அனைத்தையும் தமது இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார். இவ்விதம் ஒப்பு கொடுப்பது அவருக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. உத்தமத்தனத்தை அடைவதற்கு இது மிகச்சிறந்த வழி என மார்கரீத் எழுதியுள்ளார். இதேபோல் குடும்பங்களும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமென்றும் இயேசு விரும்புகிறார். அவரே குடும்பங்களின் அரசர். எந்த குடும்பங்களில் இயேசுவின் திரு இதயம் நிறுவப்படுகிறதோ அந்த குடும்பங்களுக்கு தம் அன்பும் ஆசீரும் இருக்கும் என இயேசு வாக்களித்துள்ளார். இயேசுவின் திரு இதயமே உம்முடைய அரசு வருக என நாம் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்வோம். அவருக்காக உழைக்கும் எல்லோருடைய பெயர்களையும் தம் திரு இதயத்தில் பதித்து வைப்பதாக இயேசு வாக்களித்துள்ளார். மார்கரீத்தின் தூய்மையான வாழ்க்கையை நாள்தோறும் கண்டு வந்த கன்னியர்கள் அவரை தங்கள் தாயாராக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இப்பொறுப்பு தனக்கு வேண்டாம் என்று இயேசுவிடம் மார்கரீத் வேண்டிக் கொண்டார். ஆகவே மற்றொரு கன்னியர் தாயாராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1690 அக்டோபர் திங்கள் மார்கரீத் கடும் நோயினால் துன்பப்படலானார். மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை சோதனை செய்துவிட்டு இது ஒன்றும் அவ்வளவு கொடிய நோயில்லை என கூறினார்கள். ஆனால் தான் வெகு சீக்கிரத்தில் மரிக்கப் போவதாக மார்கரீத் கூறினார். 16 இரவிலிருந்து 17 வரை அவரது உடல்நிலை அதிக கவலைக்கிடமானது. அவரால் மூச்சு விடவே இயலவில்லை. 2 கன்னியர் அவருக்கு அருகிலிருந்து அவரை கவனித்து கொண்டனர். மார்கரீத்தின் உடல்நிலை பற்றி மடத்தின் தாயார் மார்கரீத்தின் குடும்பத்தினருக்கு தெரிவித்தார். அதை கேள்வியுற்ற மார்கரீத் அவர்கள் வந்து சேர்வதற்குள் நான் இறந்து விடுவேன், கடவுளின் வீட்டிற்கு செல்வதை எண்ணி நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று கூறினார். மார்கரீத் பலவீனமாயிருந்த போதிலும் கடவுளை நேசிப்பதில் என்ன பேரானந்தம் என்று அடிக்கடி சொல்லுவார். அவருடைய தாயார் மருத்துவரை அழைத்து வர விரும்பினார். ஆனால் மார்கரீத், இனி எனக்கு மருத்துவர் தேவையில்லை, கடவுளே எனக்கு தேவை என்று கூறினார். ஒரு குருவானவர் வந்து அவருக்கு அவஸ்தை பூசுதலை கொடுத்தார். இயேசுவின் திருப்பெயரை சொன்னபடியே மார்கரீத் உயிர் நீத்தார். அவரின் மரணத்தை கேள்வியுற்ற அந்த ஊர் மக்கள் ஒரு புனிதர் இறந்துவிட்டார் என்று சொல்லி அழுதார்கள். மார்கரீத்துக்கு ஆண்டவர் இயேசு காட்சியளித்த பீடத்திற்கு அருகில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உன்னை என் திரு இதயத்துக்கும் அதன் பொக்கிஷங்களுக்கும் ஆளாக்குகிறேன், அவைகளை உன் விருப்பம் போல் உபயோகிக்கலாம் என இயேசுநாதர் மார்கரீத்திற்கு பகிர்ந்த வார்த்தைகள் ஒரு கல்லின் மேல் பொறிக்கப்பட்டுள்ளன. மார்கரீத் இறந்தபின் திரு இதய பக்தி விரைவாக பரவியது. 1899 பரிசுத்த தந்தை 13 சிங்கராயர் அனைத்துலகையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த தந்தை 12 பத்திநாதர் இந்த பக்தியின் பெருமையை பற்றி ஒரு நிருபம் எழுதியுள்ளார். கிறிஸ்து இயேசுவின் திரு இதயம் தம் மீதுள்ள அன்பினால் பற்றி எரிகிறது. ஆதலால்தான் நம் இதயமும் அவர் மீதுள்ள அன்பினால் பற்றி எரிய வேண்டும். எங்கள் மீதுள்ள அன்பினால் எரியும் இயேசுவின் திரு இதயமே, எங்கள் இதயம் உமது மீதுள்ள அன்பினால் பற்றி எரிய செய்தருளும் என்று திருச்சபை ஒரு அழகான ஜபத்தை கொடுத்திருக்கிறது. திரு இதய திருநாள் ஏற்படுத்தப்பட்டு 2 விழா நடத்தப்பட்ட 1965 பிப்ரவரி 6 தொடர்பாக 6 சின்னப்பர் எழுதிய மடல் யாதனில், நம் காலத்தில் சிறப்பாக 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் போதனைக்கு பின் எல்லா இதயங்களின் மையமும் மன்னருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலுள்ள பக்தி இன்றியமையாதது. இந்த பக்தி அங்கீகாரம் பெற்ற தலைசிறந்த ஒரு வகை திரு இதய வழிபாடுதான். திரு இதய திருநாளின் 2 விழா தக்க முறையில் கொண்டாடப்பட வேண்டுமென்பதே நமது ஆவல். பற்றுறுதியாளர்கள் திரு இதயத்திற்குரிய எல்லா புகழ்ச்சியும் செலுத்தும்படியாகவும் சட்டத்தின் முழுமையான உண்மை அன்புக்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படியாகவும் அவர்களுக்கு இயேசுவின் திரு இதய அளவில்லாத அன்பின் புதையல்களை விளக்கி காட்ட வேண்டும் என்பதாகும். ஆண்டவர் இயேசுவின் திரு இதயத்தை நினைப்பவர்கள், தொழுபவர்கள் புனிதர் மார்கரீத் மரியம்மாளை நினைவுக்கு கொண்டு வராமல் இருக்க இயலாது. தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த மார்கரீத் மரியம்மாளின் வாழ்வை போற்றுவோம். வணக்கம்.